அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி நம்ம ஏற்கனவே கலெக்டர் ஆஃபீஸ் ரோட்டில் வந்து நம்ம பூஜை போட்டிருக்கோம். இன்றைக்கி அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், வேலையை வந்து மார்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி இன்ஜினியர்ஸு எல்லாமே வராங்க, இன்னும் பிளான் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம கைக்கு இன்னும் வரல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வாங்கிக்கலாம். அதையும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது பூஜை போட்டு பார்த்தீங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் இருக்கும். இது ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அவங்க இபி லைன் வாங்குறது, ஸோ அப்ரூவல் இதெல்லாம் வாங்குறது எல்லாமே இருக்குது, ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கும் ஏதாவது வேலைகள் பெண்டிங் இருந்ததுன்னா அதை முடிச்சுட்டு டக்குன்னு இப்போ இதில் வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஒன்று ஒன்றும் பார்த்து ஒவ்வொரு வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைட் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே எல்லா காலமும் மார்க் பண்ணியாச்சு. 5 கிலோ வாங்கிட்டு வந்தால் ஹார்டாக போட்டுக்கலாம். இதில் ஒரு விஷயம் என்ன நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னாக்கா, இப்போ இந்த நம்ம மூலிகை கட்டிருக்கோம் பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையுமே கம்பி மார்க் பண்ணி நூலுகீர் கட்டுவோம். ஆனால் இந்த நூலகிர் கட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே டீப் லெவலுக்காக நம்ம லெவல் எடுத்து கட்ட சொன்னாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணுற ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபவுண்டேஷன் வந்து எந்த இடத்துல லெவல் இருக்கோ அதுலேருந்து ஒரு சுற்றியும் ஒரு அடி வச்சு நம்ம மார்க் பண்ணால் போதும் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு 1.5 அடி ஹைட் வச்சு அந்த லெவல்லேருந்து ஃபுல்லாக டீப் லெவல் எடுத்து அந்த மட்டத்துக்காக நூலகிர் கட்டணும். நூலகிர் கட்டிட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒவ்வொரு காலத்துக்கும் எங்கே காலம் வருது அப்படிங்கிறத ஒரு கம்பி அடித்து லெவல் பண்ணியிருக்கோம் அதெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இன்ஜினியர் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பெரம்பலூர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்ஜினியர்ஸ் வந்து நம்மளுக்கு திருச்சியிலேருந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஏற்கனவே உள்ள அதாவது கிரேட் பீம் பேஸ்மெண்ட் வரைக்கும் என்னென்ன பீம் காலம் என்னென்ன அப்படிங்கிறத லாஸ்ட் எண்ட் ஆஃப் வீடியோஸில் அவங்க சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே நூலுகிர் எல்லாமே கட்டியிருக்கோம், இன்னும் இது பெருக்கி கூட கிடையாது. ஸோ ஒரு நாள் இருக்கட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான முறையில் அமைஞ்சிருக்கு. சனி மூலையில் வந்து போரு, வாயு மூலையில் வந்து இப்போ இந்த செவருக்கு வெளியில் தான் நம்மளுக்கு செப்டாங்க, வெளியில் வீட்டுக்குள்ளே எல்லாமே வெளியில் வாயு மூலையில் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பிளான் டீட்டெயில்ஸு, இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு என்னென்ன ராடு கீழே வந்து தட்டி என்ன போடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. இதுதான் டிராயிங் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக நம்மளுக்கு வீடு வந்து எந்த டிசைனில் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலம் வந்து எங்கெங்கே எந்தெந்த டைரக்ஷனில் வந்து வைக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் இது. அடுத்தது இந்த டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஃபுல்லாக மெஷர்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன அளவில் இருக்குது, நம்மளுக்கு மூலமட்டம் எவ்வளோ வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஒவ்வொரு ரூமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஸ்பேஸில் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரேட் பீமுக்கு B1 B2 அப்படிங்கிற ஒவ்வொரு இடத்துலையும் கம்பிகள் வித்தியாசம் மாறும், அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இதில். இந்த டிராயிங் பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்மெண்ட் லிண்டல், பேஸ்மெண்ட்டை ஹைட் கட்டிட்டு லிண்டல் எங்கெங்கே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இதில் கொடுத்துருக்காங்க.